வெல்கம் டு பிக்சல் மான் எபிசோட் 4. ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்து நம்மளுக்கு கீ ஸ்டோன் தேவைப்படுது, ஏன்னா போக்கிமான மெகா எவால்வ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் நான் இந்த சர்வர் வந்து ஹைக்கர் பொசிஷனில் இருக்கேன். ஸோ இந்த பொசிஷனில் நம்ம வந்து ஜிம் பேட்டில்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஸோ நான் ஜிம் பேட்டில்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரீடிங், ஸோ போக்கிமான ப்ரீட் பண்ணி நம்மளுக்கு தேவையான போக்கிமான நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ப்ரீடிங்கில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கற்றுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளேயே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு கீ ஸ்டோன் தான் ஃபஸ்ட்டு வேணும். ஸோ அதுக்காக அல்டிமேட் பாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லெஜெண்டரி பாஸ் இல்லைனா அல்டிமேட் பாஸ், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று ஸ்பான் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து கீ ஸ்டோன் கிடைக்கும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக ஒரு 2 or 3 hours கழிச்சு வந்து எனக்கு ஒரு அல்டிமேட் பாஸ் வந்து ஸ்பான் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் டிஃபீட் பண்ணி என்னோடய கீ ஸ்டோன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு மெகா ஸ்டோன் வச்சு யூஸ் பண்ணாலுமே என்னால் மெகா எவால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த பெனட்டெயில் கூட வந்து சண்டை போடுறக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனோடய கிரனிஞ்சா ஆகட்டும், என்னோடய சாரிஸாடு எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக பீட் பண்ணிடுச்சு. ஸோ நானும் ஓரளவுக்கு டேமேஜ் கொடுத்துட்ருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய லெஜெண்டரி என்டாய் யூஸ் பண்ணால் அந்த என்டாய் வந்துட்டு இதுக்கு டேமேஜே சுத்தமாக தரல. இது கோஸ் டைப்புங்கிறதுனால சுத்தமாக டேமேஜ் தரல. ஃபைனலாக என்னோடய கேரடோஸ் வச்சு தான் நான் வந்து அந்த அல்டிமேட் பாஸ் வந்து டிஃபீட் பண்ணேன். டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பெனட்டெயிலோட மெகா ஸ்டோன் கிடச்சிது. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் எனக்கு கீ ஸ்டோனும் கிடச்சிது. ஸோ நான் வந்து கீ ஸ்டோனை வந்து எதுவாக பிரேஸ்லெட்டாக போடலாமா அப்படின்னு தான் யோசிச்சிருந்தேன். பட் ஆனால் ஃபைனலாக வந்து கிளாஸாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸும் சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு டெலிபோர்ட் ஆகிட்டேன். ஸோ டெலிபோர்ட் ஆன பிறகு சேட்டில் வந்து பாஸ் ஏரியாவுக்கு வர சொல்லி எல்லோரும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் அங்கே போய் பார்த்தேன். அங்கே போனால் எல்லோரும் லெஜெண்டரி போக்கிமான்ஸ் தான் சண்டை போட்டுருந்தாங்க. ஸோ நானும் அந்த பேட்டில் வந்து ஜாயின் பண்ணேன். ஆனால் என்னால் எந்த ஒரு ரிவார்ட்ஸும் எடுக்க முடில. ஸோ ஃபஸ்ட்டு டாப் 3 எந்த அளவுக்கு டேமேஜ் கொடுத்துருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ரிவார்ட்ஸ் கலெக்ட் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் உட் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட் கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்னோடய ஹோம் தான். ஸோ நான் ஒரு சைடு ஃபுல்லாகவே பில்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னொரு சைடு வந்து பில்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. பட் ஆனால் என்ன பில்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாதனால நான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்துனதை உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனால் ஒரு கிராஃப்டிங் ஏரியா மாதிரி பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாம் முன்னாடியே வைக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டெக்கரேஷனும் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து என்னோடய ஓட் கிரியேட் கீ அப்படி இல்லைனா வேறு ஏதாவது பேண்டோ இல்லைனா டேமிங் ஏரியாவுக்கு தேவையானது ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஹால் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூமில் வந்துட்டு 3 beds போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட பழைய ஆர்மர் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, நம்மளால இந்த சர்வரில் சோஃபாலாம் செய்ய முடியும். ஸோ அதனால் சோஃபாவும் செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜ் ஏரியா பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து ஸ்டோனோ இல்லைன்னா நான் சும்மா பில்ட் பண்ணுறக்கு யூஸ் ஆகிற ஏதாவது பொருளோ இல்லைன்னா பெரிஸோ இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தையும் நான் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே வந்து ஃபர்னிசிங் ஏரியா இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளே வைக்கலாம் தான் பார்த்தேன். அதை விட வெளியே இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறனால வெளியவே வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு பெரிய இடம் தான். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறது எனக்கு இப்போ வரைக்கும் ஐடியா வரல. ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது ஐடியா வந்துச்சுன்னா நான் வந்து இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது வந்து வீட்டோட இன்னொரு சைடு. ஸோ இதுவும் சேம் ஆஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நான் இன்னும் இந்த இடத்துல எதுவுமே பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு மேலே போய் பார்த்துடலாம். வீட்டுக்கு மேலேயும் வந்து நான் ஒரு சைடு தான் பில்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடு நான் இன்னும் பில்ட் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு ஐடியா வந்தோன்னா இந்த இடத்தையும் பில்ட் பண்ணி முடிச்சலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங் ஏரியா மாதிரி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்சாண்டிங் புக் வைக்கிறக்காக, சாரி என்சாண்ட்மெண்ட் டேபிள் வைக்கிறக்காக ஒரு இடம் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ஆர்மர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆர்மர் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இந்த ஆர்மர் வந்து நான் வந்து கண்டிப்பாக செஞ்சு போட்டே ஆகணும் இந்த சீரீஸில். இது என்ன ஆர்மர் அப்படின்னா டீம் ராக்கெட்டோட ஆர்மர் தான். ஸோ நம்ம இதில் பிவிபியும் கிடையாது இந்த சர்வரில். ஸோ தைரியமாக நம்ம எந்த ஆர்மர் வேணாலும் நம்மளுக்கு போட்டுக்கலாம் ஸ்டைலுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் ப்ரீடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கினேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீடிங் பண்ணால் அதுக்கு வந்து நல்லா ஃப்ளாட்டான ப்ளேஸ் வேணும். அதனால் வந்து
நிறைய டேர்ட் எல்லாம் கிளியர் பண்ணி ஒரு ஃப்ளாட்டான ஏரியாவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் ஓரளவுக்கு பெருசாக வந்து ஃப்ளாட்டான ஏரியா வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இன்னும் இந்த இடத்த கொஞ்சம் பெருசு பண்ணலாம், ஃபஸ்ட்டு ப்ரீடிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது போதுமானது தான். ஸோ இதை வச்சு நான் ப்ரீடிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு இருக்கிற வேலை என்னென்னா கொஞ்சம் ஃபார்மிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது, சரி அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பம்ப்கின் ஃபார்மில் வந்து எனக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்குது. ஸோ அதனால் இதே என்னால் அப்படியே விட முடியாது. ஸோ அதனால் இந்த இடத்தையும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக வந்து எனக்கு ஸ்ப்ரூஸ் வுட்டு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் ஒரு ஸ்ப்ரூஸ் வுட்டை வளர்த்தி அதை வந்து உடச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே அந்த ஃபார்ம் வந்து டெக்கரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ அந்த ஃபார்ம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே டெக்கரேட் பண்ண முடியும். ஸோ அது ஃப்யூச்சரில் பண்ணலாம், இப்போதைக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு மட்டும் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட சுத்தமாக அயன் இல்லை. ஸோ போக்கிபால் பண்ணுறதுக்கும் என்கிட்ட அயன் இல்லை, எதுக்குமே இல்லாதனால அயன் கலெக்ட் பண்ணுறதுக்காக மைனிங் வந்திருந்தேன். ஸோ மைனிங் முடிச்சதுக்கப்புறம் ஸ்பானியராக போயிருந்தேன். ஸோ கொஞ்சம் ரேஞ்ச் பிளாக்லாம் பை பண்ணிட்டு வந்தலாம் டேமிங் சாரி ப்ரீடிங் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய சைத்தர் பிடிக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் சைத்தர்லாம் பிடிச்சிருந்தேன். ஸோ ஒவ்வொரு போக்கிமானுக்கும் ஒரு 6 கேட்டகரி இருக்குது. ஸோ ஸ்பீடு, அட்டாக்கு, ஸ்பெஷல் டிஃபென்ஸு, ஸ்பெஷல் அட்டாக்கு, அப்புறம் வந்து ஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ அதில் பர்ஃபெக்டாக இருக்கிற போக்கிமான்ஸ்லாம் நம்ம பிடிச்சாதான் நம்மளால் வந்து நல்ல ஒரு போக்கிமான ப்ரீட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதனால தான் நான் அந்த சைத்தரை வந்து நிறையா பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஓகே சைத்தர்லாம் ஓரளவுக்கு பிடிச்சிட்டேன், நான் இப்போ வந்து ப்ரீடிங் ஏரியா பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ ப்ரீடிங் ஏரியாவுக்கு ஒரு பார்டர் போடணும். ஸோ அந்த பார்டர் வந்து ஒரு லிமிட்டில் தான் இருக்கணும். ஸோ எது வச்சுனா நம்ம இந்த ரேஞ்ச் பிளாக்கில், ஸோ அது வந்துட்டு ஒரு லிமிட் தரும். ஸோ அதுலேயே நம்ம பார்டர் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அதோட பார்டரில் வந்து நம்மளோட பார்டர் கட்டி அந்த இடத்த வந்து ப்ரீடிங் ஏரியாவாக நம்ம வச்சுக்கலாம். ப்ரீடிங் ஏரியாவுக்குள்ளே வந்து நான் ஃப்ளவர் பாட் தான் வச்சுருக்கேன். ஸோ எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா பக் டைப் ஃப்ளையிங் போக்கிமானுக்கு ஸோ இது வந்து 3 பாயிண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ ஃபயர் டைப்போ இல்லைன்னா வாட்டர் டைப் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வாட்டர் போக்கிங் வாட்டரும், ஃபயர் போக்கிமானுக்கு நெதராக வச்சு நம்ம ஃப்ளேம் பற்ற வச்சு விட்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போக்கிமானுக்கும் ஒவ்வொரு வகையாக நம்ம ப்ரீடிங் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஃப்ளையிங் அண்ட் பக் டைப் யூஸ் பண்ணுறனால ஸோ இந்த ஃப்ளவர் பார்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஓர்பு கிடச்சிருந்தது. ஸோ இந்த ஓர்பு ஐஸ்டோனோட யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஓர்ப் ஆஃப் ஃப்ரோசன் சோல் அப்படிங்கிற ஒரு ஓர்பு கிடைக்கும். ஸோ அந்த ஓர்பு கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து 400 போக்கிமானை டிஃபீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் வந்து சைத்தர் பிடிக்கிறதோட சேர்த்து இந்த ஒர்க்கும் நான் சேர்த்து பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹண்டிங் போயிருந்தேன். ஸோ எதுக்காக ஹண்டிங் போயிருந்தேன்னா சைத்தர் நல்லா ஐவியில் பிடிக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 400 போக்கிமானை டிஃபீட் பண்ணோம். ஸோ இந்த ரெண்டு ஜாபை முடிக்கலாம் தான் போயிருந்தேன். சைத்தர் வந்து எனக்கு பேசிக்காக கொஞ்சம் நார்மலான ஐவியில் தான் கிடச்சிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு கொஞ்சம் நல்ல ஐவிலையும் போக்கிமான் கிடச்சிது. ஸோ அந்த போக்கிமானை வந்து நான் ப்ரீடிங் உள்ளான்னு சொல்லி வந்திருந்தேன். ஸோ எனக்கு என்னென்ன இதில் பெஸ்ட்டாக கிடச்சிருந்ததுன்னா ஃபஸ்ட் வந்து அட்டாக்லேயும் அதுக்கப்புறம் டிஃபென்ஸ்லேயும் வந்துட்டு எனக்கு சைத்தர் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிருந்தது. சரி ஓகேன்னு சொல்லி அதை நான் ப்ரீடிங்லேயும் போட்டு விட்டேன். எனக்கு தெரிஞ்சு ப்ரீடிங் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியும். பட் ஓகே அந்த இடத்துல வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ரொம்ப நேரமாக ஏஎஃப்கே நின்று இருந்தேன். ஸோ எக்கு ஹேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து கோல்டன் ஹவர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங் இருக்குது, அதை யூஸ் பண்ணால் சீக்கிரமாக ப்ரீடிங் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு தெரிஞ்சுது. அது மூலமாக அது என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி சீக்கிரமாக எக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அதை யூஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர் கிளாஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணேன். ஸோ அந்த 5 ஹவர் கிளாஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு எக்கும் கிடச்சிது. ஸோ எனக்கு இந்த தெரியும் இந்த ஹெக்கை ஹேச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு. ஸோ இந்த எக்கை எப்படி ஹேச் பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ப்ளோரில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஹேச் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த எக் வந்து நம்மளோட 6 ஸ்லாட்டில் ஒரு ஸ்லாட்டில் வந்துட்டு எப்போவுமே இருந்தால் தான் ஹேச் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா சரி வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் கிளியரிங் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த கிளியரிங் ஒர்க்கை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம், ஸோ எக்கு ஹேச் ஆனால் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளியரிங் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரீம் ஹில்ஸில் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அப்போ தெரியல அந்த எக்கு வந்து ஹேட்ச் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ நான் நார்மலாக போக்கிமான கில் பண்ணுறதுல தான் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருந்தேன்.
ஸோ அதனால் எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நான் ரியலைஸ் பண்ணேன் எக்கு ஹேட்ச் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அதோட ஐவி வந்து கிட்டத்தட்ட 31 தான் இருந்துச்சு. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரீடிங்கே வந்து ஃபெயிலியர். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ப்ரீடிங் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒயிட்டியில் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம எஃபர்ட் போட்டால் ப்ரீடிங் சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுது. ஸோ அதனால் ப்ரீடிங் எப்படி முழுசாக பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல்லாக யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரே இடத்துல ரெண்டு ப்ரீடிங் செக்ஷன் நம்மளால் வைக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ அதனால் ஒரே இடத்துல ரெண்டு ப்ரீடிங் செக்ஷன் வச்சு ஒரு ரெண்டு சைத்திரத்துக்கு பதிலாக 4 சைத்திரை வந்து நான் வந்து ப்ரீடிங்க்கு விட்டுருக்கேன். ஸோ அதோட ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கே தெரில. ஸோ அதுக்கப்புறம் இதுங்க வந்து ரொம்ப நல்லாவே தான் ப்ரீட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து எனக்கு ரெண்டு எக்ஸும் கொடுத்தாங்க. ஸோ அந்த ரெண்டு எக்கையுமே வந்து நான் வந்து இப்போ ஹேட்ச் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்ப்ளோரிங் தான் சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த ரெண்டு எக்குமே ஹேட்ச் ஆயிடுச்சு. எனக்கு வந்து 70% ஐவியில் வந்துட்டு எனக்கு சைத்தர் கிடச்சிருந்தது. ஸோ இந்த தடவை என்னோடய ப்ரீடிங் வந்து சக்ஸஸ் தான். பட் ஆனால் எனக்கு இந்த ஐவியில் வந்து இந்த சைத்தர் பத்தாது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 அபவ் இருந்தால் தான் அந்த போக்கிமான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் சைத்தர் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹண்டிங் போயிருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த ஓர்பையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஸோ 400 போக்கிமான் நான் டிஃபீட் பண்ணணும். ஸோ நான் நினச்ச மாதிரியே எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவையான எல்லா சைத்தருமே கிடச்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட சைத்தரில் வந்துட்டு 6 ஐவி இருக்குல்ல. ஸோ இந்த 6 ஐவியுமே எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் ப்ரீடிங் பண்ணி என்னோடய சைத்தரை இது பண்ணால் மட்டும் போதும். ஸோ நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு என்னோடய ப்ரீடிங்கு. ஸோ அதே மாதிரி என்னோடய ஓர்போட ஒர்க்கும் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ என்னோடய ஓர்பா ஃப்ரோசன் சோல்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ளூ கலர் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நான் பண்ணாலே போதும் என்னோடய ஓர்பா ஃப்ரோசன் சோல் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் சைத்தருக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பேர் வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா என்னென்ன போக்கிமான் எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல ப்ரீட் பண்ணுறக்கு. ஸோ அதனால் நேம் மட்டும் வச்சுட்டு இருந்தேன். நான் எதுக்காக இந்த ஓப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸன் சோலை வந்து ஃபில் பண்ணேன் அப்படின்னா, ஆர்த்திக்கு நான் பிடிக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ நான் எதை தேடிட்டு இருக்கேன்னா, ஸ்ப்ரைன் அப்படிங்கிற ஒரு இடத்த தேடிருக்கேன். ஸோ அது வந்து ஸ்பானர் ஆஃப் ஆர்த்திகூனோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ 3 லெஜண்டரி போக்கிமான் இருக்குது ஜென்ரேஷன் 1. ஸோ 1 ஆஃப் த போக்கிமான் இதுவும் அதுதான். ஸோ இது என்ன ஐஸ் டைப்னா, ஸோ எப்படியோ ஃபைனலாக அந்த ஸ்ப்ரைன் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஜஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கிற ஓப்ஸை வந்து அந்த இடத்துல கிளிக் பண்ணால் போதும் நம்மளோட லெஜண்டரி ஆர்த்திகூனோ வந்து ஸ்பான் ஆயிரும். இதுதான் அந்த லெஜெண்டரி போக்கிமான். ஸோ என்கிட்ட வந்து மாஸ்டர் பால் இருக்கிறனால நான் வந்து ஈஸியாக வந்து இந்த போக்கிமானை கேட்ச் பண்ணிடுவேன். ஸோ நான் அந்த லெஜெண்டரி போக்கிமானை வந்து கேட்ச் பண்ணிட்டேன். இதுதான் அந்த லெஜெண்டரி போக்கிமான் ஜென்ரேஷன் 1 இருக்கிறது. சரி ஓகே, இதை வச்சு பறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த போக்கிமான் வந்து நம்மளை கழுத்து மேலே உட்கார வச்சு பறக்கலை. ஸோ அது வந்து நம்ம அதோட காலில் வந்து நம்மளை கேரி பண்ணிக்குது. ஸோ இந்த டெக்னிக்கும் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுவும் இல்லை, இந்த போக்கிமானோட சவுண்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ப்ரீடிங் ஒர்க் ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ தான் என்னோடய முக்கியமான வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் முடிவு பண்ணி அந்த முக்கியமான வேலைக்கு கிளம்புனேன். எஸ் ஃபைனலாக ஜிம் பேட்டில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். ஸோ அதுக்காக என்கிட்ட இருக்கிற 100 லெவலில் இருக்கிற எல்லா முக்கியமானுமே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போனேன். ஸோ கிரனிஞ்சாலேருந்து ரால்ஸ் வரைக்கும். ஸோ அதோட சேர்த்து 2 லெஜண்டரி போக்கியமான எடுத்துகிட்டு கிளம்புனேன். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஹீலிங் ஏரியா இருந்துச்சு இந்த ஜிம் வார்ப்பில். ஸோ அதை முடிச்சுட்டு அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எக்கச்சக்கமான ஜிம்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு நிறையா பேட்டில் பண்ணுறதுக்கான இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருந்தேன். ஸோ மோஸ்ட்டாக நான் தேடிட்டிருந்தேன் ராக் டைப் ஜிம் தான். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு டிஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் முன்னாடி போன உடனே அங்கே ஒருத்தன் இருந்தான். ஸோ அவன் எதுக்கு நின்றுருக்கான் அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போய் கிளிக் பண்ணி பார்த்தேன். அவன் வந்து நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு நின்றுருக்கான். ஸோ இந்த ஜிம்மில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம முன்னாடி எத்தனை பேர் நிற்கிறாங்களோ ஸோ அவங்க எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணால் தான் நம்ம அந்த பாஸ்கிட்ட போக முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ நான் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து டிஃபீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒரே ஒருத்தர் இருக்கிறது பாஸ் மட்டும்தான். ஸோ நான் எத்தனை பேர்த்த டிஃபீட் பண்ணியிருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் இருப்பானுங்க நினைக்கிறேன்.
ஸோ இத்தனை வந்து டிஃபீட் பண்ணி வந்தால் தான் உங்களால் பாஸ் கூட சண்டை போட முடியும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த பாஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சண்டை போடுவான். ஸோ நான் இந்த பாஸ் கூட வந்து சண்டை போட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் எதிர்பார்க்கல இவங்கிட்ட டைனமிக்ஸ் போக்கிமான்லாம் இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்த பாஸ் வந்து என்னை ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டான். ஸோ நான் டஃப் கொடுத்தேன். என்கிட்ட என்னோடய ரெண்டு லெஜெண்டரி போக்கிமான் வேறு இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு என்னோடய கிரனிஞ்சா, அதுக்கப்புறம் வந்து என்னோடய சார்ஜார்லாம் வச்சு எப்படியோ நான் அந்த சர்லாக்கெலாம் டிஃபீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ராக் டைப் போக்கிமான் தான். ஸோ இது வந்து நான் அசால்ட்டாக நினச்சேன். கிட்டத்தட்ட என்னோடய ரெண்டு லெஜெண்டரி போக்கிமானை வந்து ஒரே ஹிட்டில் வந்து இது டிஃபீட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ வீட்டுக்கு வந்ததுமே நான் என்ன பண்ணேன்னா, ராக் டைப்புக்கு என்னென்ன வீக்னஸ் அப்படின்னு பார்த்துட்டு சரி அந்த போக்கிமான்லாம் பிடிச்சி ராக் டைப் ஜிம்முக்கு பேட்டிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சேன். ஸோ ஃபைட்டிங் அண்ட் ஸ்டீல் டைப் தான் மோஸ்ட்லி வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்லை, அதுங்களை ட்ரெயின் பண்ணி 100 லெவலும் ஆக்கணும். அதுக்கப்புறம் நான் வச்சிருந்த எக்கை ஹேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறந்துட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து ஃபயர் டைப் போக்கிமானில் பறந்துருக்கணும். ஸோ எனக்கு தெரியாது ஃபயர் டைப் போக்கிமான் வச்சு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஹேட்ச் ஆகும் அப்படின்னு. நான் ஆர்டிகோனோவில் வந்து நல்லா இருக்கே பறக்கிறக்கு அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பம்ப்கின் தான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து காசு ஏர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வழியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சுகர் கேன் வந்து பில் பண்ணலாம், ஸோ சுகர் கேன் ஃபார்ம் மாதிரி ஒரு இடத்த பில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். சுகர் கேன் ஃபார்ம்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த சர்வரில் கிட்ஸுக்கு நிறையா ரிவார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் வந்துட்டு அது எல்லாத்தையுமே நான் இப்போ தான் கலெக்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச பிக்காக்ஸு, சவாலு, ஹேமரு எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதை நான் முன்னாடியே கலெக்ட் பண்ணியிருந்தேனா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பான் ஏரியாவில் சின்ன சின்ன செஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு இருந்தேன், சாரி குவஸ்டெல்லாம் முடிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு டைனமிக்ஸ் பேண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொன்னான். ஸோ என்னடா இது டைனமிக்ஸ் பேண்டுக்கெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கையிலலாம் பார்த்தேன். ஸோ என்கிட்ட டைனமிக்ஸ் பேண்டெல்லாம் எதுவும் கிடைக்கல, பட் ஆனால் இந்த மெசேஜ் மட்டும் வந்துருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ராக் டைப்புக்கு தேவையான எல்லா போக்கிமான்ஸையும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நம்ம டீமில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிரனிஞ்சா. ஸோ இது வந்து ஐவியெல்லாம் ரொம்ப கம்மி தான், பட் ஆனால் இது நல்லா எஃபெக்டிவாக இருக்குது ராக் டைப்புக்கு. ஸோ அதனால் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு போக்கிமான். அதுக்கப்புறம் என்னோடய ரெண்டாவது போக்கிமான் என்ன, ஃபார்ஃப்ளெட்சு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபைட்டிங் போக்கிமான். ஸோ இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்கேன். ஸோ மூணாவது இடத்துல இருக்கிறது வந்து மச்சாம்பு, சாரி மச்சோக்கு. ஸோ இது வந்துட்டு ஃபைட்டிங் டைப் தான். ஸோ இதுவும் ராக் டைப் போக்கிமான் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதையும் பிடிச்சி வச்சுருக்கேன். இதெல்லாமே வந்து 100 லெவல் தான். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து கைகர். ஸோ இது வந்து பக்கன் ராக் டைப்புன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த நத்த மாதிரி ஒரு போக்கிமான் குரோடான் நினைக்கிறேன். ஸோ அது பேர் கேஸ்ட்ரோடான், சாரி. அதுவும் வந்து ராக் டைப் போக்கிமான் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம ரால்ஸு. இது வந்து காட் ஆஃப் வார் தான் கற்றுது என்னன்னு தெரில. ஸோ இதுதான் நம்மளோட போக்கிமான் ஸ்குவாடு. ஸோ இதை எடுத்து தான் நான் அந்த ராக் டைப் ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். ஸோ ராக் டைப் ஜிம்முக்கு வந்த பிறகு தான் தெரியுது, ஸோ அடுத்த நாள் திருப்பி எல்லாத்துக்கூடயும் சண்டை போடணும் அப்படின்ட்டு. சரி நான் இவனுக்கு கூட சண்டை போகிறதுலையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே இருக்கிற ஜிம் லீடரை என்னால் இந்த போக்கிமான் வச்சு டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ எனக்கு இதை விட இன்னுமே கொஞ்சம் பவர்ஃபுல்லான போக்கிமான்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஸோ இந்த எபிசோடில் என்னால் இந்த ஜிம் லீடரை பீட் பண்ண முடியாது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. இந்த வீடியோவில் வந்து என்னால் ராக் டைப் ஜிம்மையும் பீட் பண்ண முடில. ஸோ அதே மாதிரி என்னோடய சைத்தரும் என்னால் வந்து நல்ல ஐவியில் வந்துட்டு ப்ரீடும் பண்ண முடில. ஸோ இந்த வீடியோவில் மற்றபடி நான் என்னோடய ஏரியாவை டெக்கரேட் பண்ணுறதாகட்டும், என்னோடய ஹோமெல்லாம் நான் கட்டி முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படியாவது நம்ம ப்ரீடிங்கும் அதுக்கப்புறம் இந்த ராக் டைப் ஜிம் பெட்டலும் டிஃபீட் பண்ணிடலாம். வேறு ஏதாவது புதுசாக நல்ல போக்கிமான்ஸ்னாலும் பிடிக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் லெஜெண்டரி போக்கிமான்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.